தாய்பேடு June 2024 பண்டிதர் கானா உமா மகேஸ்வரம் பிள்ளை. எழுதியவர் கானா சிவானந்தன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் சைவ பாரம்பரியத்திலும் தமிழ் புலமையிலும் புகழ்பெற்று விளங்கிய பண்டிதர் கதிரிப்பிள்ளைக்கும் அவரது மனைவிக்கும் 1934 வைகாசி மாதம் 5ஆம் திகதி மூத்த ஆண்மகவாக உமா மகேஸ்வரம் பிள்ளை தோன்றினார். தனது ஆரம்ப கல்வியை வீட்டின் அண்மையிலிருந்த தந்தையின் பாடசாலையிலேயே பயின்ற பின்னர் 1947 உயர்கல்வி பெறுவதற்காக திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரியில் பெருவிருப்புடன் இணைந்து கொண்டார். சர் பொன் ராமநாதனால் உருவாக்கப்பட்ட இக்கல்லூரி அவரது மருமகனும் பின்னாளில் சுதந்திர இலங்கையின் முதலாவது தபால் தந்தி தொடர்புகள் அமைச்சராக பணியாற்றி புகழ் பெற்றவருமான பண்டிதர் நடேசபிள்ளை அவர்களால் மிக திறமையுடன் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. தமிழ் விற்பனமும் ஆழ்ந்த சைவ சமய அறிவும் ஆங்கில புலமையும் கொண்ட பெரும் கல்விமான்களை உருவாக்கி பேர் படைத்த இக்கல்லூரி உமா மகேஸ்வரம் பிள்ளை போன்ற கல்வி தாகம் கொண்ட சீரிய மாணவர்களை ஈழமெங்கடும் இருந்து ஈர்த்து கொண்டது என்பது வரலாறு. தனது நன்னடத்தையாலும் கல்வியில் காட்டிய அக்கறையாலும் இக்கல்லூரியின் பிரபலமான ஆசிரியராகவும் அதிபராகவும் விளங்கிய உயர் திரு சிவபாத சுந்தரம் எம்ஏ கென்டாப் அவர்களின் பிரியமான மாணவராக இவர் உயர்ந்தார். தமிழ், சமஸ்கிருதம், வரலாறு, ஆங்கில இலக்கியம் ஆகிய பாடங்களில் சிறந்த மாணவராக விளங்கிய போதும் 1955 HSC தேர்வில் பல்கலைக்கழகத்திற்கு இவர் தேர்வு பெறவில்லை. இது அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அடுத்த 3 ஆண்டு கால பகுதியில் இவரது கவனம் பண்டை தமிழ் இலக்கியங்களிலும் நவீன தமிழ் இலக்கியம் மலர்ச்சியிலும் திரும்பியது. ஊரில் உள்ள ஒத்த கருத்துள்ள பல நண்பர்கள் ஒன்றாகச் சேர்ந்து தமிழ் இலக்கியத்தில் தங்கள் முத்திரைகளை பதித்த பிரபல ஆசிரியர்களின் பேர் சொல்லும் படைப்புகளையெல்லாம் வாசித்து தீர்த்தார்கள். தீவிரமான ஆழ்ந்த வாசிப்பின் விளைவாக கூப்பாரா, புதுமைப்பித்தன், தோமோசி ரகுநாதன், லாசரா, தீனா ஜானகிராமன், கூனா அழகிரிசாமி ஆகியோர் இவரது மனதை கவர்ந்த கதாசிரியர்களாக விளங்கினார்கள். இவரது நண்பர் குழாம் கதைகளை ரசிப்பதோடு அமையாது அக்கதைகளை ஆராய்ந்து விமர்சனம் செய்வதிலும் ஆக்கப்பூர்வமாக செயற்படுவதன் மூலம் அன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது என துணிந்து கூறலாம். ரசனை முதிர்ந்து கதாசிரியர்களின் திறனை இடைபோடும் திறன் அதிகரித்துக் கொண்டு வந்த பிற்காலத்தில் மெல்ல மெல்ல திறமையான கதாசிரியர்களின் எழுத்துக்களையே அதிகளவு ஆர்வத்துடன் வாசிக்கும் போக்குடையவராக மாறினார். வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்த இலக்கிய பயணத்தில் பின்னாளில் இலங்கை நிர்வாக சேவையில் புகழ்பெற்று விளங்கிய சண்முகலிங்கமும் இவரது இனிய நண்பராக வாய்த்தார். இந்த கால பகுதியில் யாழ்ப்பாண பிரதேசத்தின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் ஈழநாடு பத்திரிகையின் புகழ்பூத்த ஆசிரியராக விளங்கிய திரு ஹரன் அவர்களின் உதவியாளராக பணிபுரியும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது. முழுமனதோடு அதனை பற்றி கொண்ட உமா மகேஸ்வரம் பிள்ளை பத்திரிகையின் ஆசிரிய தலையங்கங்களுக்குரிய விடயங்களை தேர்ந்தெடுப்பதிலும் பத்திரிகை செய்திகளில் இலக்கண வழுக்களை தவிர்ப்பதிலும் சைவ சமயம் தமிழ்மொழி சார்ந்த கட்டுரைகளை வரைவதிலும் பெரும் தேர்ச்சி பெற்றார். இவரது எழுத்தாற்றல் மேலும் மெருகு பெறுவதற்கும் முரண்பாடான விமர்சன கருத்துக்களை சாதுரியமாக வெளிப்படுத்துவதற்கும் இப்பத்திரிகையில் பெற்ற பயிற்சி உறுதுணையாக அமைந்தது. நவீன தமிழிலக்கிய காதலும் பத்திரிகை பணியும் ஒருபுறம் இருந்தாலும் பண்டை தமிழிலக்கியத்திலும் தமிழ் இலக்கணத்திலும் அவருக்கு இருந்த ஆர்வம் சற்றும் குறையவில்லை. வீட்டில் தனது தந்தையாரிடமும் பண்டிதர் பொன்னம்பலம் அவர்கள் நடத்திய பிரவேச பண்டிதர் பால பண்டிதர் வகுப்புகளிலும் தமிழ் இலக்கண நூல்களை ஐயம் திரிபர கற்றுத் தேர்ந்தார். ஏறத்தாழ 2 ஆண்டுகளின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியராக நியமனம் பெற்று சேவையாற்றிக் கொண்டிருக்கும் போதே பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் சேர்ந்து பயிற்றப்பட்ட ஆங்கில ஆசிரியர் என்ற தகைமையை பெறுவதற்கான 2 ஆண்டு பயிற்சி கல்வியை மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிட்டியது. பயிற்சி கலாசாலையில் இலங்கையின் தலைசிறந்த இலக்கிய ரசனையாளராக விளங்கிய பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்களிடம் பயிலும் பேறு கிட்டியது.
பிற்காலத்தில் இலங்கையின் மரபு கவிதை மரபில் தனது பெயரை நிரந்தரமாக நிலைநிறுத்திய சோவன்னா பத்மநாபன் அவர்களுடன் சகல கலாசாலை மாணவனாக நட்பும் மலர்ந்தது. பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துக் கொண்ட பின்னர் 1968-70 வரையிலான காலப்பகுதியில் 3 ஆண்டுகள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள கிளிவெட்டி மோதூர் பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். இக்காலப்பகுதியில் இவருக்கு கவிஞர் சோவன்னா பத்மநாபனுடனான நட்பு மேலும் வலுப்பெற்றது. 1970 பின்னர் யாழ்ப்பாணம் கொல்லன்கலட்டியில் ஒரு பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்றார். இப்பாடசாலை ஊர் மக்களால் ஐயர் பாடசாலை என்று அழைக்கப்பட்டது. இக்காலத்திலே பெற்றோர் விரும்பியபடியே சாவித்திரி என்ற பெண்ணை திருமணம் செய்து இல்லறம் நடத்த தொடங்கினார். இவரது மனைவியார் வெளிவாரி மாணவியாக பயின்று BSc மேத்தமெட்டிக்ஸ் பட்டம் பெற்றவர். கணிதவியல் ஆசிரியையாக கடமையாற்றும் போது பட்ட பின்படிப்பான டிப்ளமா இன் எஜுகேஷன் என்ற தகைமையையும் பெற்று பெரும் புகழுடன் கணிதவியல் ஆசிரியையாக நீண்டகாலம் சேவையாற்றி புகழ் பெற்றவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈன்ற புறம் தெரிதல் தாயின் கடனே, சான்றோ நாக்குதல் தந்தையின் கடனே என்று புறநானோறு கூறுதற்கொப்ப தம்பதியினர் திருமண வாழ்வில் 2 ஆண்மக்களை பெற்று கண்ணும் கருத்துமாக கல்வியும் ஒழுக்கமும் புகட்டி வளர்த்தனர். இப்பாடசாலையில் சேவையாற்றுகின்ற காலப்பகுதியில்தான் பிரவேச பண்டிதர், பால பண்டிதர், பண்டிதர் ஆகிய தேர்வுகளை எழுதி சித்தி எய்தினார். 7 ஆண்டுகள் ஐயர் பாடசாலையில் பணியாற்றிய பின்னர் பன்னாலையில் தனது தந்தையால் ஸ்தாபிக்கப்பட்ட விழிசிட்டி சிவஞான வித்யாசாலைக்கு மாற்றலாகி அங்கேயும் தனது சேவையை மிக நீண்ட காலம் தொடர்ந்தார். இக்காலத்தில் இவரிடம் பயின்று மேல்நிலைக்கு உயர்ந்த மாணவர்கள் பல பலர். மிகச்சிறந்த ஆசிரியர் என்ற நற்பெயரையும் மாணவர்களதும் பெற்றோர்களினதும் ஊர் மக்களினதும் நல்லெண்ணத்தையும் அபிமானத்தையும் பெற்று வாழ்ந்த இக்காலப்பகுதியை இவரது வாழ்வின் பொற்காலம் என வர்ணிக்கலாம். ஏறத்தாழ 17 ஆண்டுகள் இப்பாடசாலையில் அர்ப்பணிப்போடு சேவையாற்றி பாடசாலையின் வரலாற்றில் தந்தையின் பெயரோடு தனது பெயரையும் பிரிக்க முடியாதபடி நிலைநிறுத்தி கொண்டார். மோசமாகிக் கொண்டே வந்த இனப்பிரச்சினையின் விளைவாக நாட்டின் அமைதி சீர்குலைந்த காரணத்தால் தெல்லிப்பளையிலும் அதன் அயற்கிராமங்களிலும் வாழ்ந்த மக்கள் 1989-90 ஆண்டுகளிலே தமது ஊரை துறந்து அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரோடு குடும்பம் குடும்பமாக வெளியேறி சென்றார்கள். இவரது மனைவியார் 1990 இந்திய தூதரகத்தில் மொழிபெயர்ப்பாளர் என்ற பதவியை பெற்று பிள்ளைகளையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு கொழும்பு சென்று வாழத் தொடங்கியிருந்தார். உமாமகேஸ்வரம் பிள்ளை பலத்த சிரமங்களுக்கு மத்தியிலும் 1994 வரை பன்னாலையில் தனது ஆசிரிய பணியை தொடர்ந்தும் ஆற்றி வந்தார். ஆனால் இதன் பின்னர் பாடசாலைக்கு வரும் மாணவர் தொகை பலத்த வீழ்ச்சியடைந்ததன் காரணமாகவும் பொதுமக்களுக்கு பன்னாலை பிரதேசத்தில் நிலவிய பாதுகாப்பின்மை சூழ்நிலை காரணமாகவும் உயிரினும் மேலாக மதித்து போற்றிய ஆசிரிய பதவியிலிருந்து விருப்பமின்றியே ஓய்வு பெற்று கொழும்பு சென்று தனது குடும்பத்துடன் இணைந்து வாழத் தொடங்கினார். முடிவுரை. தமிழில் ஆழமான பாண்டித்தியமும் சமஸ்கிருதத்திலும் ஆங்கிலத்திலும் சிறந்த தேர்ச்சியும் பெற்று விளங்கிய உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்களுடைய சிறப்பை இலங்கை தமிழ் கூறும் நல்லுலகம் பரவலாக அறிந்திருக்கவில்லை என்றே கூற வேண்டும். இயல்பாகவே மிகுந்த தன்னடக்கம் உடையவராதலாலும் சுய தம்பட்டங்களை விலக்குபவராதலாலும் பெரும்பாலானோர் இவரது பன்மொழி திறமையையும் தமிழில் இவருக்கு வாய்த்திருந்த நுண்மான் நுழைப்புலத்தையும் அறிய ஒண்ணாதிருந்தனர். ஆனால் தமிழில் ஆழமான தேர்ச்சி பெற்ற இலங்கை பண்டிதர்கள் மட்டும் இவரது தமிழ் பாண்டித்தியத்தை சரியாகவே அடையாளம் கண்டு இவரை தமது தலைவராகவே போற்றி கௌரவித்தனர். இலங்கை வானொலியின் தேசிய சேவையில் சீரிய பல உரைகளை இவர் ஆற்றியிருக்கின்றார். தமது ஐயங்களை தீர்த்துக் கொள்வதற்காக இவரது இறுதிக்காலம் வரையிலே உலகின் பல பாகங்களிலிருந்தும் இவரை தேடி வந்த அறிஞர்கள் பல பலர். லண்டனிலிருந்து சைவ சமய முன்னேற்ற சங்கத்தினால் வெளியிடப்படுகின்ற கலசம் என்னும் பத்திரிகையிலே வெவ்வேறு காலப்பகுதிகளில் தமிழும் சைவ சமயமும் சார்ந்த சிறந்த பல கட்டுரைகளை எழுதி வந்திருக்கின்றார். இவரது எழுத்துக்களில் இலக்கிய ரசனை சொட்டும். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை,
வாகிச கலாநிதி, கீவா ஜெகநாதன் போன்றோரது எழுத்துக்களில் சுடர்விடும் பழந்தமிழிலக்கிய சுவையை இவரது எழுத்துக்களிலும் அனுபவிக்கலாம். பேராண்மை என்பதருகண் ஒன்றுற்ற கால் ஊராண்மை மற்றதன் எஃகு என்ற குறளுக்கு உரியெழுதிய பரிமேலழகர் ஊராண்மைக்கு உதாரணமாக முதல் நாள் போரில் படைகளையும் படைக்கலன்களையும் இழந்து தோற்று தனியாக நின்ற ராவணனை இன்று போய் நாளை வா என்று திருப்பி அனுப்பிய கோசல நாட்டுடை வள்ளலாகிய ராமனை உதாரணமாக காட்டிச் செல்கிறார். காலம் காலமாக பரிமேலழகர் உரியையும் அவர் தம் உதாரணத்தையும் அறிஞர் குழாம் போற்றி புகழ்ந்தே வந்திருக்கிறது. ஆனால் உமாமகேஸ்வரம் பிள்ளையோ பரிமேலழகர் உதாரணம் குறையுடைத்து என்று அதனை மறுதளித்ததோடு அமையாது, அதற்கேற்ற உதாரணம் சேக்கிழார் படைத்து தருகின்ற ஏனாதி நாயனாரே ஆவாரென வாதிட்டு எப்போதோ ஒரு காலத்தில் வரைந்த கட்டுரை இன்றளவும் தமிழ் அறிஞர் சபைகளிலே காரசாரமான விவாதங்களையும் காட்டமான விமர்சனங்களையும் எழுப்புகின்ற பேசு பொருளாக உயிர் துடிப்புடன் உலா வந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு தருணங்களில் தனக்கே உரித்தான பார்வையினூடாக பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து மேற்கோள்களை வழங்குவதிலும், நாம் அறிந்த விடயங்களுக்கே நாம் அறியாத ஒரு கோணத்திலிருந்து விளக்கம் சொல்வதிலும் இவருக்கு இணையானவர் வெகு சிலரே. பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் இவரது ஆசிரியராகவிருந்த பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் பண்டிதர் கதிரி பிள்ளை பற்றியும் அவரது புதல்வர் உமா மகேஸ்வரம் பிள்ளை பற்றியும் தான் வரைந்த ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற குறளுக்கு உதாரணமாக தந்தையாகிய பண்டிதர் கதிரி பிள்ளையை குறிப்பிட்ட பண்டிதமணி அவர்கள், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்ற குறளுக்கு உதாரணமாக புத்திரனாகிய பண்டிதர் உமா மகேஸ்வரம் பிள்ளையை எடுத்து காட்டுகின்றார் என்றால், பண்டிதமணி அவர்களது மனதிலே தந்தையும் மகனும் எத்துணை உயர்வான இடம் பெற்றிருந்தார்கள் என அறியக்கூடியதாக இருக்கிறதல்லவா? பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் என குமரகுருபரர் சகல கலாவல்லியை வேண்டினார். இவற்றுள் பரதம் தவிர்ந்த மற்றைய மூன்றையுமே உமா மகேஸ்வரம் பிள்ளைக்கு கலைவாணி அருளியிருந்தாள். எனவே இவர் சிறுவயதிலிருந்தே சங்கீத ஞானம் கைவரப் பெற்றவராக மிளிந்தார். சைவத் திருமுறைகளின் பண்களை முழுமையாக அறிந்து அவற்றின் சார்பு விரிவுகளை விளக்கும் அளவு வித்தகம் கொண்டவராக வளர்ந்தார். சென்னை மார்கழி மாத சங்கீத சீசனுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து தமையனாராகிய உமா மகேஸ்வரம் பிள்ளையும், லண்டனிலிருந்து தம்பியாகிய ஜெகதீஸ்வரம் பிள்ளையும் இயன்ற வரையில் தவறாது செல்வார்கள். கடந்த 60 ஆண்டுகளில் கோலோச்சிய பெரும் சங்கீத வித்வான்களின் கச்சேரிகளை இருவரும் நன்கு அனுபவித்து கேட்டிருக்கிறார்கள். அந்த இசை இன்ப வெள்ளத்தில் மூழ்கிய அனுபவத்தை பிறருக்கு ரசனையோடு எடுத்துரைப்பதிலும் இருவரும் வல்லவர்களே. தருமபுர ஆதீனம் 12 சைவ திருமுறைகளையும் பதிப்பித்து வெளியிட எண்ணிய போது அவற்றின் பதிப்பை மேய்ப்பு பார்க்கும் பிரதான பொறுப்பை பண்டிதர் உமா மகேஸ்வரம் பிள்ளையிடமே ஒப்படைத்தது. தமிழ்நாடு சென்று தருமபுர ஆதீன மடங்களிலே ஓராண்டுக்கு மேலாக தங்கி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வேறும் வித்துவான்களின் உதவியுடன் இம்மாபெரும் பணியை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்தார். இவரது மெய்வருத்தம் பாராது கண் துஞ்சாது ஆற்றிய பெருஞ்சேவையை பாராட்டி தருமபுர ஆதீன மடாதிபதி இவருக்கு பொன்னாடை போர்த்தி வித்துவான் என்ற பட்டமும் அளித்து கௌரவித்தார். சைவத்துக்கு தான் ஆற்றிய பணியை தனக்கு கிட்டிய மாபெரும் பேராகவே பாவித்து உமா மகேஸ்வரம் பிள்ளை அடைந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாதவை. ஈழத்தமிழ் மக்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் செய்ய தவறிய பணியை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் செய்து ஓரளவுக்காவது ஈழத்தமிழ் பண்டிதர்களின் மனக்குறையை தீர்த்து வைத்தது என கூறலாம். 2021 யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எடுத்த 2வது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு விழாவின் போது தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் பண்டிதர் உமா மகேஸ்வரம் பிள்ளையவர்கள் ஆற்றிய பெரும் பங்களிப்பினை கௌரவிக்கும் முகமாக நினைவு சின்னம் ஒன்றினை வழங்கி கௌரவித்தார்கள். லண்டன் பத்மநாப ஐயர் முனைப்புடன் செயற்பட்டு நூலகம் என்ற மின் நூலகத்தினூடாக
உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்களை பற்றிய ஆவணப்படம் ஒன்றினை அவர் வாழ்ந்த காலத்திலேயே தயாரித்து வெளியிட்டார். மகன் தந்தை காற்றும் உதவி என்ற குரலுக்கு உதாரணமாக திகழ்ந்த மைந்தனாகவும், சித்திரப் பாவையின் அத்தகவு அடங்கி செவி வாய் ஆக நெஞ்சு களனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்தமைத்து பயின்ற மாணவனாகவும், உரைக்கப்படும் பொருள் உள்ளத்தமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகமலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்தவன் உளங்கொளக் கோட்டமின் மனத்தோடு கற்பித்த ஆசானாகவும், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்ற குரலுக்கு விளக்கம் தருவது போன்ற சொல் வன்மையுள்ள பேச்சாளராகவும், சங்கீத பிரியராகவும், பன்மொழி வித்தகராகவும், கற்க வேண்டியவைகளை கசடரக் கற்று அதன்படியே நிற்க வேண்டும் என்று நெறிப்படி வாழ்ந்தவருமாகிய பண்டிதர் உமா மகேஸ்வரம் பிள்ளை தனது 90ஆம் ஆண்டை நெருங்குகின்ற நேரத்தில் 21/4/2024 அன்று இவ்வுலக வாழ்வை நீத்தார். ஆறுமுக நாவலரின் மருகரான வித்துவ சிரோமணி பொன்னும்பல பிள்ளையின் மாணாக்கரான குமாரசாமி புலவரின் மாணவரான பண்டிதர் கதிரிப்பிள்ளையின் புதல்வனும் மாணவனுமான பண்டிதர் உமா மகேஸ்வரம் பிள்ளையின் மரணத்தோடு நாவலர் பெருமானின் நேரடி சிஷ்ய பரம்பரையாக திகழ்ந்த புலமை பாரம்பரியம் மிக்க பண்டித பரம்பரையொன்று முடிவுக்கு வருகிறது. அவர் விட்டு சென்ற இடம் என்றென்றும் வெற்றிடமாகவே இருக்கப் போகிறதோ என்று தமிழறிந்த பெரும் புலவர் மனம் கலங்கி ஏங்குகின்றனர். தமிழ் அன்னை தனது தவப்புதல்வன் ஒருவனை இழந்து தவிக்கிறாள். ஆனாலும் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு என்ற குறளின்படி ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தே என்று மனதை தேற்றிக் கொள்கின்றோம். அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நின்று வாழ்வதாக என்று வாழ்த்துகின்றோம். அவருடைய பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும். சைவ நெறியையும் தமிழ் மொழியையும் ஐயன் திரிபுற கற்றோர் பலர் நமது மண்ணிலே தோன்றி பல்க வேண்டும் என்ற அவர் விருப்பு கைகூட வேண்டுமென்று பிரார்த்திக்கின்றோம். அவரது இழப்பால் தவிக்கும் அன்னாரது குடும்பத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை சமர்ப்பிக்கின்றோம். அமரர் உமா மகேஸ்வரம் பிள்ளையின் திருநாமம் நிலைத்து வாழ்வதாக என்று நமது அஞ்சலிகளை கரம் கூப்பி சமர்ப்பிக்கின்றோம். நன்றி.